ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வந்துட்டு நம்ம அல்வா செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பலாப்பழம் பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பலாப்பழம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இது எல்லாருமே சாப்பிடக்கூடாதுங்க. இந்த கோல்டு இருக்கிறவங்க, அதில் பிட்ஸ் வரவங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிடாதுங்க. இது வந்துட்டு நல்லா சாப்பிடணுன்றவங்க மட்டும் சாப்பிடுங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. இது எப்படி நம்ம இப்போ இன்றைக்கி வந்துட்டு அல்வா செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. இதில் வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ரிம் பண்ணிடலாங்க. எடுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. பலாம்பழம் பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆச்சுங்க. இந்தளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. பேஸ்ட் பண்ணி ஆச்சுங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. நெய் சூடானே முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி ஆச்சுங்க. இதை எடுத்துடலாங்க. அதே நெய்யில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. பலாப்பழம் பலாப்பழம் வந்து இது வந்து ஒரு 10 பழம் இருக்குங்க. அரைச்சிடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலக்கி விடலாங்க. இது தண்ணி போடாமல் தான் நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. இந்த பலாப்பழம் வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. எண்ணெயிலேயே போட்டு பச்சை ஸ்மெல் எல்லாம் போச்சுங்க. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுங்க இதில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். கேஸ் வந்து ஸ்லோவாக விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கேஸ் ஸ்லோவாக இருக்கட்டும். பாருங்கள், ஒட்டாமே வருது. இப்போ இந்த பதம் வந்து பின்னாடி சர்க்கரை சேர்த்துடலாங்க. சர்க்கரை வந்து பார்த்து சேர்த்துங்க. ஏன்னா பழத்துல ஸ்வீட் இருக்கும். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துடுறேங்க. ஏலக்காய் பவுடர் சிறிதளவு சேர்த்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்குங்க. பாருங்கள், நல்லா திரும்பி ஒட்டாமல் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வறுத்த வச்ச முந்திரி சேர்த்துடுவாங்க. வேணும்னா இப்போ உங்களுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. வேண்டன்னா விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க அல்வா. பலாப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. பலாப்பழம் பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்த உடனே சாப்பிடலாம் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு மிஸ் பண்ணாமே பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனே அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.